வணக்கம் பெண்மொழி நேயர்களே, இன்றைக்கி வந்து ஓய்வை பற்றி பார்க்குறோம். ஓய்வு, தூக்கத்துக்கும் ஓய்வுக்கும் என்ன வித்தியாசம்? இப்போ எல்லாருமே நினச்சிட்ருப்போம், இப்போ தூக்கம் ஓய்வுன்னா படுத்து தூங்குறது தான் ஓய்வு அப்படின்னு நினச்சிருப்போம். அப்படி நினச்சிருந்தீங்கன்னா அது தவறு. இப்போ உடம்பில் ஒரு நபர் நல்ல வேலை செய்கிறாரு, நாள் ஃபுல்லாக நின்றுட்டே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. இப்போ அவர் உடம்பில் அந்த அயர்வு அதிகமாக இருக்கும், கால் வலியெல்லாம் பயங்கரமாக இருக்கும்போது உடம்பில் ஒரு இன்டிமேஷன் வரும். அதாவது இந்த நிலையிலேருந்து மாறுறதுக்கு உடம்பு ஒரு இன்டிமேஷனை கொடுக்கும், உட்காரணும் அப்படிங்கிற உணர்வை கொடுக்கும். அப்போ அந்த உணர்வு பதிச்சு நம்ம உட்காந்துட்டோம்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த உடம்பு வந்து அதுக்கான தேவையான ஓய்வை எடுத்துக்கும். இதுதான் ஓய்வு. அதாவது கண்டினியூவாக ஒரு வேலையில் நம்ம இருந்துக்கிட்டே இருக்கோம்னா அந்த வேலையிலிருந்து நிலை மாற்றம், அடுத்த மாற்றத்தை உடம்பு கேட்கும், அதுதான் வந்து ஓய்வு. இப்போ உதாரணமாக பார்த்தீங்கன்னா, இப்போ படுத்துக்கிட்டே இருக்கார் ஒரு நபர், அவர் ரொம்ப படுக்கையாகவே இருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவருக்கு கொஞ்சம் எழுப்பி உட்கார வைக்க, கொஞ்சம் நேரம் உட்காந்தாருன்னா அவர் உடம்புக்கு வந்து கொஞ்சம் ரிலாக்ஸ்டாக இருக்கும். இதுதான் ஓய்வு. இப்படி எந்த வேலையில் இருக்குமோ, இப்போ நின்றுக்கிட்டே இருக்கோம், உட்காரணும், உட்காந்துக்கிட்டே இருக்கோம், நடக்கணும், இப்படி ஒவ்வொரு நிலை மாற்றம், இந்த நிலையிலேருந்து அடுத்த நிலைக்கு மாறுறது. இப்போ எல்லோரும் சொல்லுவாங்க, தூக்கத்துக்கும் ஓய்வுக்கும் படுத்தால் தான், ரெஸ்ட் எடுத்தால் தான் நமக்கு உடம்பு வந்து அந்த தூங்கினாதான் ஓய்வு அப்படிங்கிற மாதிரி நம்ம மனநிலையில் பதியப்பட்டிருக்கு. இப்போ எந்த ஒரு நிலை நீங்கள் தூங்கிக்கிட்டே இருக்கும்போதும் உடம்பு வந்து ரெஸ்ட் எடுக்கும். என்னென்னா ஒரே பொசிஷனில் நம்ம தூங்க மாட்டோம். உடம்பு பார்த்திங்கன்னா அத்தனை வாட்டி நம்ம ஒரு கேமராவை செட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து தூங்குனீங்கன்னா உங்கள் உடம்பு எத்தனை வாட்டி மாற்றங்களை ஏற்படுத்துதுங்கிறது உங்களால் தெரியும். நல்லா புரண்டு 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 படுத்துக்கிட்டே தான் இருப்போம். இது வந்து உடம்பு வந்து தானாக எடுத்துக்கிற ஒரு விஷயம். இதை மதிக்காமல் நம்ம வந்து தொடர்ந்து இப்போ நின்றுக்கிட்டே இருக்கோம், தொடர்ந்து அந்த வேலையை அந்த ரெஸ்ட்டு உடம்புக்கு கொடுக்காமல் தொடர்ந்து அந்த வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், உடம்பு வந்து தானாக எடுத்துக்கும். என்னென்னா மயக்கத்தை ஏற்படுத்திடும். நீங்கள் தொடர்ந்து அந்த ரெஸ்ட்டை கொடுக்காமல் அந்த உடம்பை உழைச்சிக்கிட்டே இருந்தீங்கன்னா மயக்கங்கிற ஒரு நிலை வந்து அந்த ஓய்வை வந்து உடம்பு வந்து எடுத்துக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா ஓய்வுக்கு இப்போ இந்த கம்பெனிலலாம் தொடர்ந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம்ல, அப்போ டீ பிரேக்னு ஒன்று விடுவாங்க, ஸ்கூல்கள் எல்லாம் பிரேக்குன்னு ஒன்று விடுவாங்க, எல்லாத்துலேயுமே ஒரு பிரேக்குன்னு ஒன்று இருக்கு இல்லையா, இது வாலண்டரியாக அவங்க விடுறாங்க. ஏன் விடுறாங்கன்னா அந்த உடம்புக்கு அது தேவைங்கிறதுனால தான் இந்த மாதிரி இன்டர்வல்ஸ் எல்லாம் வச்சுருக்காங்க. இதை வந்து நீங்கள் அந்த ரிலாக்ஸ்டேஷன் சம் மைண்டுக்காக இருக்கட்டும் உடம்புக்காக இருக்கட்டும் ஒரு ரிலாக்ஸ்டேஷன் தேவைப்படுது. ஏன்னா இந்த வேலையே செஞ்சிகிட்டு இருக்கும்போது உடம்பு ஒரு தன்னறியாமே ஒரு டயர்டு வந்துடும். அந்த டயர்டை போக்குறதுக்கு தான் இந்த பிரேக்கு. இதை அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் இப்போ கம்பெனிலெலாம் பார்த்தீங்கன்னா இந்த பிரேக் விடுறாங்க. இதை வந்து நீங்கள் உடம்பு வந்து இந்த மாடுலேஷனில் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அது வந்து கிளியர் ஆகிடும். சாதாரண டைமில் நீங்கள் உடம்பு ஒரு தேவையை கேட்கும்போது அந்த தேவையை அப்படியே அலோ பண்ணுங்கள். அலோ பண்ணிங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக அந்த உடம்பு வந்து தனக்கான சார்ஜை வந்து எடுத்துக்கும். இதனால தான் இந்த பிரேக்ஸ் எல்லாம் நம்ம வச்சுருக்கோம். இதுதான் ஓய்வுக்கும் தூக்கத்துக்கும். நீங்கள் தூங்கலைன்னா வேறு விதமான தொந்தரவுகள் வரும். ஓய்வு எடுக்கலைன்னா இமீடியட்டாக உங்களுக்கு வந்து அந்த தேவையை மறுத்திங்கன்னா இமீடியட்டாக மயக்கம் வந்துடும். இதுதான் தூக்கத்துக்கும் ஓய்வுக்கும் உள்ள வித்தியாசம். உடம்பு கேட்டுச்சுன்னா அது என்ன சொல்லுதோ அதை அப்படியே அனுமதிச்சிட்டிங்கன்னா அது அந்த செகண்டே வந்து அதுக்கு தேவையானதை சார்ஜ் பண்ணிவிட்டு அது வேலையை அது செய்ய ஆரம்பிச்சிடும். மறுத்திங்க அதுக்கான விளைவுகள் வந்து நம்ம வேறு விதமாக சந்திக்கிற மாதிரி இருக்கும், வேறு நோய்களாகவோ வேறு ஒரு பிரச்சனையாகவோ சந்திக்கிற மாதிரி இருக்கும். ஸோ என்ன தேவை? இப்போ ஆரோக்கியமாக வாழ்கிறதுக்கு நான்கு வழிகள் சொல்லியிருக்கோம், பசி, தாகம், தூக்கம், ஓய்வு. இந்த நாளை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில் எந்த நோயுமே வராமல் நம்ம ஃபாலோ பண்ணிக்க முடியும். ஆனால் வந்த நோய்கள்லேருந்து நம்ம ரெக்கவர் ஆகிறதுக்கு நிறைய சிகிச்சைகள் இருக்குது. இனிமே இந்த நோய் இந்த நாளையும் பயன்படுத்துறதுனால இன்னுமே நோய் வராமல் பாதுகாத்துக்கலாம். எந்த ஒரு அப்புறம் நோய்கள்னால் என்னங்கிறது நமக்கு அந்த தெளிவு இருந்துச்சுன்னா அந்த நம்ம நோயை பற்றின பயமே நம்ம உடம்புலேருந்து போயிடும். ஸோ இப்போ நீங்கள் ஆரோக்கியமாக வாழணும்னா இந்த பசி, தாகம், தூக்கம், ஓய்வு இதை வந்து நீங்கள் இந்த நாலு விஷயத்தை வந்து மெயினாக ஃபாலோ பண்ணணும். இதுதான் நம்ம வாழ்க்கையோட ஆரோக்கியம். இதை ஃபாலோ பண்ணிங்கனாலே என்றைக்குமே ஆரோக்கியமாக இருக்க முடியும். நன்றி.